So hello guys, I'm your MHAMALDAS again speaking from here and you guys are hearing my voice from where you want. So enna nadandichina the 30 naal 30 vlog eduthu vechadukku appuram poda poran solirna illaya neth adhe maari innoru vlog edutha rendavathu vlog RO color la delete pannitan sad news kashtapattu edutha ayyo naane vlog eduthu edit panna mudiyama onnona edukalaan paatha adha edit la panni mudichadukku appuram adha na delete pannitan. ஒரு நிமிஷம் இருங்க, அவன் கூப்பிடுறான். இது டீ வேற எதுவும் நினைச்சுக்கோ. எங்க அம்மா நான் டோர் லாக் பண்ணிட்டு யார்கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். இங்க நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா அம்மா, நான் பிளாக் எடுத்து பண்றேன், போன் வார்த்தானே பரையில்ல. ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டே, சரி பார்ப்போம். புதன்கிழமை எடுத்தது போயிடுச்சு அப்படியே. ஆக்சுவலாக டியூஸ்டே ஸ்டார்ட் பண்ணேன், சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன். நானும் பிரசாந்தும் ரீல்ஸ் பண்ணது தான் ப்ளாக் எடுத்தேன். ரீல்ஸ் பண்ணிட்டு அப்படியே பானிபூரிலாம் சாப்பிட்டு சுற்றிகிட்டு இருக்கேன். பட் அது போயிடுச்சு, ஒன்றும் சொல்ல முடியாது. ஃபைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணேன் தெரியுமா, அதெல்லாம் இப்போ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமை என்னென்னா, நான் தேர்ஸ்டே ஆனால் சாய்பாபா கோயிலுக்கு போவேன். அதுக்கு போகலான்னு சொல்லி குளிச்சுட்டு ரெடியாக உட்காந்தா வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ யார் கூட போகிறது, பெட்ரோல் போட போனோம், ஊர்பட்ட டென்ஷன். அதனால தான் பிளாக் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன். நேரத்தில் வச்சுட்டாக்கு பாபி. எங்கள் அம்மா எப்போவுமே சமையல் லேட்டாக தான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து அனல் வந்து ஷோரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஒரு வண்டியில் வந்து பெட்ரோல் இல்லை, இந்த காலையில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் இப்போ தான் பெட்ரோல் வாங்கியிருக்கோம். இதுக்கு மேலே பெட்ரோல் வாங்கி ஷோரூம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போனோம், சாய்பாபா கோயில். நம்மளை கீழே போக சொல்லிட்டான், நம்மளை போக சொல்லிட்டு அவர் வருவார் போல். நம்ம பெட்ரோல் எடுத்துன்னு போயிட்டு இல்லை, கீழே ஜெனித்து வெயிட் பண்ணுறான். அப்புறம் அவர் தனியாக இருப்பார் இல்லையா, அதனால் நம்மள போக சொல்லிட்டாரு. நீ கீழே வெயிட் பண்ணுவேன்னு நான் வந்தேன், நீ என்ன வெயிட் பண்ண வைக்கிறேன். ஏய், அவன்தான் வரேன்னா? அவன் மேலே குழம்பு வாங்கிக்கிட்டு இருக்கான், கடையில் கொடுக்குறேன். எங்கே போகிற? ஷோரூம் தான். போமா? ஷோரூம் ஷோரூம் கூட சொல்ல நினச்சான். அவன் சொன்னானே என்னண்ணா, நான் அவ்வளோ சர்ப்ரைஸாக போகிறான் போல. நீ இவ்வளோ கேட்ட பற்றிக்கா, இல்லை எங்கடா எதுக்கு ஷோரூம் போகிறான்னு. ஷோரூம் போகிற ஷோரூம் போகிறதுலாம் தெரியும், அதில் என்ன சர்ப்ரைஸ் தெரியும். சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் கொடுத்தாப்புல தலை. ஏன் காசு கட்ட போகிறேண்ணா? நான் வந்து அன்றைக்கி எடுக்க மாட்டேன்ட்டான், வண்டியில் எடுக்க போகிறது இல்லை, ட்ராப் பிளான் அப்படின்னா. பிளான் ட்ராப்னு சொன்னியாடா நீ? ஏன் கிட்ட சொன்னேன், கதை சும்மா டாப் கொடுத்துட்டு இருக்காரு, பிளான் ட்ராப்லாம் இல்லை. ஹாய் சொல்லு அப்படியே. என்ன அதிசயமாக விளாக் எடுத்துனேன், நான் டெய்லி எடுத்துன்னு தான் இருக்கேன், நான் போட மாட்டேன். ஏன் டெய்லி எடுத்து வச்சு ஒரு நாள் கழிச்சு தான் நான் போட போகிறேன் விளாக்லாம். ஏன் பூஜை பண்ண போறியா? இல்லை சேர்த்து வைக்க போகிறேன். எல்லாம் விளாக் பண்ணுவா? ஆமாம், அப்போ தான் ஸ்டாக் இருக்கும்டா. நான் வேணே போலடா, அந்த கீப்பன் கூட நான் எப்போ வந்தாலும் என்ன எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் விட்டுடுறான். போன வாரம் ரைட்ச்சு, போன வாரமா, போன மாசம் தானே ரைட் காலு லெஃப்ட் காலு. அந்த அக்கா போன் பேச்சுனே குண்டான இப்படி திரும்புறாங்க. ஏறும் போதே சொன்னேன், தீப்பனே நீ எங்க எடுத்துட்டு போய் விட்டுருக்கான்னு. சொன்ன வார்த்தையை காப்பாத்து வேணே. இப்போ வந்து நாங்கள் வந்து ஷோரூம் போய்கிட்டு இருக்கோம். அண்ணலும் ஜெனித்தும் கிளம்பி போயிட்டாங்க. நான் வந்து இந்த கோபியை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. என்ன தீபன்? ஆமாம், அண்ணல் வந்து கொட்டேஷன் மாறுதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வர போயிருக்கான். ஃப்ரீக் அண்ணல் இந்த மாதம் வண்டி எடுப்பானா? எடுத்துருவான், இந்த வாட்டி கண்டிப்பாக எடுத்துருவான். எதை வச்சு சொல்கிறேன்? காசு எடுத்து வந்துடுறேன். நீ காட்டாதான்னு சொல்லும்போது அவ்வளவுதான், நீ காட்டலன்னா அது எட்டு தடுமாறி. நீ இதை சொல்லணும்னா நான் முடிச்சிருப்பேன் தெரியுமா, சும்மா இது
சும்மா நார்மலா உன்ன காட்டாமே விட்டுருப்பேன் கலத்த போட மாட்டேன் போடுவேண்டா போடுவேன் பொண்ணுமா கோவறாங்க கண்ணாடி பாத்துட்டு வந்து நல்லா இருக்கான் யா என்ன சர்ப்ரைஸ் ஒன்னாம் தேதி வண்டி எடுக்க மாட்டான் சொல்லிட்டு ஆனா ஒன்னாம் தேதி வண்டி எடுத்து குடு ஆனா அந்த நாய்க்கு தெரியாது இந்த பிளாக் பார்த்தா அவனுக்கும் தெரியும் வேணாம் ஆனால் இந்த பிளாக் நான் போடுறதுக்கு 30 நாள் ஆகும் ஆமாம் ஆமாம் நான் வண்டி அடுத்த மாதம் தான் போடுவேன் அவர் 30 பிளாக் எடுத்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஓ அப்போ நீ சொன்னா இது டெலிட் பண்ணிட்டீங்கன்னா கேட்கலாம் மூங்க எல்லாம் போய் கலைச்சு பரவாயில்ல பேர் அதனால் வந்து அண்ணனுக்கு வந்து அது தெரியாமல் அவன் உட்காந்து அவன் பேசிக்கிட்டு இருக்கான் பேக் சைடு இருக்கான் நான் போயிட்டேன் அவன் பையன் மூஞ்சே மாறிடு 1ஆம் தேதி வண்டி கிடைக்காதுன்னு சொன்னான் என்ன பண்ணுறது அதான் அவனுக்கு சர்ப்ரைஸ் இதெல்லாம் வந்து அனலுக்கு எடுத்து கொடுக்கணும்னு சொல்கிறான் ஆனால் நானே எடுத்து நைஸாக போட்டு போயேன் எனக்கு கணக்கில் எதி நிற்கா ஏய் ஏன் வர்த்தானம் பார்த்துட்டு வச்சு மியூசிக் அட்டாக்கிட்டோம் நான் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பேன்டா நீ மியூட் பண்ணி போட்டுக்கோ மியூசிக் ஆட் ஓகே அது என்ன அது இப்போ நான் மாட்டிக்கிட்டே இதுதான் அனல் வாங்க போற வண்டி ஆனா அவன் உங்களுக்கு காட்டி இருக்க மாட்டான் நான் காட்டுறேன் அவர் வந்து சர்ப்ரைஸ் சொல்லியிருக்காரு பாப்போம் ஆனா எனக்கு என்னவோ அவன் R15M எடுத்தா நல்லா இருக்கும் தோணுச்சு அது அங்க இருக்கு இல்லை இல்லை அது ஸ்டார்ட்டே ஆகாது ஃபஸ்ட்டு அதான் நான் தான் பார்த்துட்டு தானே சொல்கிறேன் இது ஆஃப் பண்ணி வச்சுருக்கான் பேட்டரி இது பண்ணி வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் நீ ஒரு பைத்தியம் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் வண்டியே நான் இப்போதான் காட்ட போகிறேன் உனக்கு ரொம்ப எருமமான மாதிரி நீ வந்து இல்லை வந்து என் ஹைட்டாக இருக்கிறதால எனக்கு கரெக்டாக இருக்கும் அதுதான் ஹைட்டாக இருக்கலாம் கரெக்டாக இருக்கேன் ஆ இது நெக்கு கிட்ட பாரு தலை திரும்ப அடிபட்டா ஆமா விழுந்தா சொல்றேன் அது என்னது இண்டிகேட்டரா வேணாம் அதோட ப்ரைஸை மட்டும் பாருங்களேன் இதை விட ரேட்டெல்லாம் கூட இருக்குதா 1 லட்சம் ரூபாய்க்குலாம் இருக்குது அதான் இருக்கு எனக்கு இன்னும் நான் என்ன பேச எனக்கு தூக்கம் வருது நீ கேவலமாக ஒன்று காட்டணும் வெப்சைட்டை காட்டு தூக்கின்னு போயிட்டு அங்கிள் வண்டியை தூக்கிட்டு வந்து காட்டுறேன் நான் அங்கிள் மாதிரி அறுகிறேன் அனல் ஜெனித்து தீபன்லாம் வந்து ஷோரூம்ல இருக்காங்க சரி நான் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கோயிலுக்கு வரலான்னு வந்தேன் கோயிலுக்கு வந்தப்போ கோயிலில் சாத்திட்டாங்க சரி அப்புறம் அங்கே இருந்த பாட்டி நான் வந்ததை பார்த்துட்டு நான் வர வாரம் வருவேன் வந்ததை பார்த்துட்டு திறந்து போய் நீ போய் சாமி கும்பிட்டு மறுபடியும் மூடிடுப்பா அப்படின்னாங்க ஸோ இங்கே தான் இருக்குது அதான் வந்தேன் சாமி கும்பிட்டேன் கும்பிட்டு இப்போது மறுபடியும் ஷோரூம் தான் போகணும் ஏன்னா அவங்க அங்கே வெயிட் பண்ணுறாங்க இல்லையா போய் பார்த்துட்டு என்ன ஏதெல்லாம் இருக்குது அதான் சொன்ன மாதிரி சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது அனலுக்கு
அவனுக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்கு, அவங்க ஒரு சில இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம். இதா ஹலோ தெரிஞ்சு வாங்க போனது. இதுவும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு, ஆனால் அவன் இதை தான் வாங்க போகிறான்னு சொல்லிட்டான். ஸோ அவ்வளோதான், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா அண்ணலை வந்து மறுபடியும் ஈவினிங் வந்து வர சொல்லியிருக்காங்க, சில பல ப்ரூஃப்லாம் எடுத்துகிட்டு. அதனால் திருப்பி ஈவினிங்லாம் நம்மளால் போக முடியாது. ஆனால் அவன் வண்டி வாங்க போகிறேன்னு தெரிஞ்சிடுச்சு. அது சும்மா நம்ம இன்றைக்கி என்ன ப்ளாக் எடுக்கிறேன்னு தெரியாமல் இருந்தேன். நல்ல வேலை அவன் கூட ஷோரூம் போயிட்டு அப்படி இப்படின்னு ஏதோ தட்டு தடை மாதிரி எடுத்துட்டேன். அப்படியே முடிஞ்சிடுச்சு இந்த டே. ஸோ மீண்டும் அடுத்த ப்ளாகில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சைனிங் ஆஃப் எம்.ஹமல்தாஸ். பை.